அனைவருக்கும் வணக்கம். ஒருவருக்கு அவரோட இடத்துக்குள்ள நிலவியல் பாதை பிரச்சனை இருக்கு. இது சம்பந்தமாக அந்த நபர் என்ன பண்றாரு அப்படின்னா, ரிட் பெட்டிஷன் சென்னை ஹைகோர்ட்ல தாக்கல் செய்கிறார். இப்போ இவரோட ரிட் பெட்டிஷனை விசாரணை செய்த சென்னை ஹைகோர்ட் வந்து மிக முக்கியமான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஜட்ஜ்மெண்டோட PDF வடிவத்தை வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன், டவுன்லோட் செய்து படிக்க விரும்புவர்கள் படித்து கொள்ளுங்க. சரி, வாங்க கேஸ்க்குள்ளே போவோம். இப்போது மனுதாரருக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, அவர் வந்து நிலவியல் பாதை பிரச்சனை அவருக்கு இருக்கிறது. அது சம்பந்தமாக இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்டிக்கிள் 226 கீழே ரிட் ஆஃப் மேண்டமஸ் செயல் உறுத்தும் நீதி பேராணை வழக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறார். இப்போது இவருக்கு வந்து சொந்தமாக அந்த மனுதாரர் ரிட் மனுதாரருக்கு சொந்தமாக ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்துக்கு 1930 ரீசர்வே பண்ணுறாங்க, அதாவது மறு நிழலவை பண்ணும்போது அவரோட இடத்துக்குள்ளே பாதை இருக்கிறது அப்படின்னு சொல்லி, வெறும் பாதை மட்டும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி குறிப்பு கொடுத்துட்டாங்க. அதற்கு பிறகு 1984 UDR காலகட்டத்தில் 13 மீட்டர் அகலம் கொண்ட நிலவியல் பாதை அப்படின்னு சொல்லி 1930 ரீசர்வே பண்ணும்போது வெறும் பாதைன்னு கொடுத்ததை 1984 UDR காலகட்டத்தில் 13 மீட்டர் அகலம் கொண்ட நிலவியல் பாதை அப்படின்னு சொல்லி UDR காலகட்டத்தில் தவறுதலாக பதிவு செஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் மனுதாரரோட குற்றச்சாட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த நிலவியல் பாதை இருக்குல்ல, ஸோ அந்த பாதையில் தற்சமயம் வந்து அரசாங்கம், அதாவது யார் யாரெல்லாம் எதிர்மனுதாரராக இந்த ரிட் பெட்டிஷனில் வச்சுருக்காரு அப்படின்னா, மாவட்ட ஆட்சியர், RDO, தாசில்தார், டிவிஷனல் இன்ஜினியர், ஸ்டேட் ஹைவே டிபார்ட்மெண்ட், இவங்களையெல்லாம் எதிர்மனுதாரராக இந்த ரிட் பெட்டிஷனில் மனுதாரர் வந்து வைத்திருக்கிறார். இப்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மனுதாரர் வந்து ஏற்கனவே அவர் இடத்துக்குள்ளே போகிற இடம் வந்து வெறும் பாதைன்னு மட்டும்தான் 1930 ரீசர்வேல சொல்லியிருக்காங்க. ஆனால் 1984 UDR காலகட்டத்தில் நிலவியல் பாதை அப்படின்னு சொல்லி தவறுதலாக பதிவு செஞ்சிட்டாங்க வருவாய்த்துறை. இப்போது அந்த நிலவியல் பாதையில் தார் ரோடு வந்து இந்த யார் யாரெல்லாம் எதிர்மனுதாரராக வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாம் தார் ரோடு போடுவதற்கு, அதாவது அந்த ரோடை வந்து அகலப்படுத்தி தார் ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க, அது வந்து சரியில்லை. ஸோ அப்படி அவங்க தார் ரோடு போடணும் அப்படின்னா எனக்கு வந்து இழப்பீடு கொடுக்கணும், காம்பன்சேஷன் கொடுக்கணும், முறைப்படி எனக்கு இழப்பீடு கொடுத்து காம்பன்சேஷன் கொடுத்து அதற்கு பிறகு நீங்கள் வந்து நிலவியல் பாதையை வந்து தார் ரோடாக மாற்றிக்கங்க அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்துருந்தேன், இழப்பீடு கொடுங்க அப்படின்னு சொல்லி மனு கொடுத்துருந்தேன். அந்த மனுவின் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. அதனால் உயர்நீதிமன்றத்தில் நான் ரிட் பெட்டிஷன் தாக்கல் செஞ்சுருக்கேன். அதனால் உயர்நீதிமன்றம் வந்து என்னோடய ரிட் பெட்டிஷனை ஏற்றுக்கொண்டு மாவட்ட ஆட்சியர், RDO, தாசில்தார் மற்றும் டிவிஷனல் இன்ஜினியர், ஸ்டேட் ஹைவே டிபார்ட்மெண்ட் இவங்களுக்கெல்லாம் ஒரு உத்தரவு பிறப்பிக்கணும், தார் ரோடு போடுவதற்கு முன்பு எனக்கு வந்து இழப்பீடு காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உத்தரவு கொடுங்க அப்படிங்கிறது தான் இவருடைய ரிட் பெட்டிஷன், அதாவது மனுதாரரோட ரிட் பெட்டிஷன் வழக்கு. இப்போது தாசில்தார் தரப்பிலிருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த இடம் வந்து அஸ்பர் ஏ ரிஜிஸ்டர் ஆ பதிவேடு படி நிலவியல் பாதைன்னு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்தை வந்து 30 வருடங்களாக பொதுமக்கள் வந்து பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள். ஆப்பதிவேடு ஏ ரிஜிஸ்டரில் நிலவியல் பாதை என்று இருக்கிறது. அதனால் எந்த ஒரு இழப்பீடும் காம்பன்சேஷனும் மனுதாரருக்கு கொடுக்க தேவையில்லை. இப்போ மனுதாரர் கேட்கக்கூடிய நிலம் கையகப்படுத்துதல் மூலமாக கையகப்படுத்தி அந்த இடத்த வந்து நாங்கள் தார் ரோடு போகிற மாதிரி அவர் மனு கொடுத்துருக்கிறார். நிலம் கையகப்படுத்த தேவையில்லை, அதாவது அரசாங்கம் வந்து இந்த முறையை பயன்படுத்த தேவையில்லை. ஏன் என்றால் வருவாய்த்துறை ஆவணப்பதிவின்படி, அதாவது ஏ ரிஜிஸ்டர் படி, அது வந்து நிலவியல் பாதை. நிலவியல் பாதை என்றால் அது வந்து அரசுக்கு பாத்தியப்பட்ட நிலமாகவே கருதப்படும், பொதுமக்கள் பயன்படுத்தலாம். அதனால் இந்த தனிப்பட்ட நபர் கேட்கும் இழப்பீடு காம்பன்சேஷன் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி தாசில்தார் தரப்பிலிருந்து வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க. அதற்கு பதிலாக மனுதாரர் வந்து மறுபடியும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 1930 ரீசர்வேல வெறும் பாதை என்று இருக்கிறது, 1984 UDR காலகட்டத்தில் தான் நிலவியல் பாதை அப்படின்னு சொல்லி தவறுதலாக பதிவு செஞ்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க நிலவியல் பாதை என்று குறிப்பிடும் அந்த இடத்தை நான் மட்டுமே இதுவரை பயன்படுத்தி வந்திருக்கிறேன், பொதுமக்கள் யாரும் அந்த பாதையை பயன்படுத்தவில்லை, ஆகவே இந்த பாதையை எனது தனிப்பட்ட பாதையாகவே கருதி இந்த பாதையில் அரசாங்கம் வந்து தார் ரோடு அமைக்க விரும்பினால் என்னிடம் இருந்து இந்த பாதையை நிலம் கையகப்படுத்துதல் சட்டம் மூலமாக பெற்று எனக்கு இழப்பீடு காம்பன்சேஷன் கொடுத்து அதற்கு பிறகு தார் ரோடு அமைக்கலாம் அப்படிங்கிற வாதத்தை
மறுபடியும் வைக்கிறார். பிறகு வந்து இந்த எதிர்மனுதாரரின் அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த இடம் வந்து அஸ்பர் ஏ ரிஜிஸ்டர் படி நிலவியல் பாதை என்று இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வேறு ஒரு தீர்ப்பையும் சுட்டி காட்டி பிறகு வந்து ரெவன்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர் பிரிவு 26 உட்பிரிவு 15 படி வருவாய்த்துறை ஆவணமான ஏ ரிஜிஸ்டர் அதாவது ஆ பதிவேடில் நிலவியல் பாதை என்று இருந்தால் அது வந்து அரசாங்க இடம், கவர்மெண்ட் லேண்டாகவே கருத வேண்டும். அந்த இடத்தை தனிநபர்கள் வந்து ஆக்கிரமிக்கக்கூடாது. அந்த இடத்தை அரசாங்கம் வந்து பொதுமக்களுக்காக பயன்படுத்தலாம், பாதை அமைக்கலாம். ஸோ இந்த நபர் கேட்கும் இந்த காம்பன்சேஷன் இழப்பீடு கொடுக்க தேவையில்லை, ஏனென்றால் ஆபதிவேடில் நிலவியல் பாதை என்று இருக்கிறது. ரெவன்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர் வருவாய் நிலை ஆணையின் பிரிவு 26 உட்பிரிவு 15 நமக்கு அதையே உணர்த்துகிறது. நிலவியல் பாதை என்றால் அரசாங்க நிலம், கவர்மெண்ட் லேண்டாகவே கருத வேண்டும். ஆகவே இழப்பீடு கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை அரசு தரப்பு வழக்கறிஞர் வைக்கிறார். இந்த மனுவை முழுமையாக விசாரணை செய்த சென்னை உயர்நீதிமன்றம், சென்னை ஹைகோர்ட் வந்து ஃபைனலாக என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா, வருவாய் ஆவணமான ஏ ரிஜிஸ்டரில் நிலவியல் பாதை என்று இருந்தால் அதை வந்து தனிநபர்கள் வந்து ஆக்கிரமிக்கக்கூடாது, உரிமை கேட்கக்கூடாது அப்படிங்கிறத சுட்டிக்காட்டி, அது மட்டும் இல்லாமல் வருவாய் நிலை ஆணையன் பிரிவு 26 உட்பிரிவு 15 சுட்டிக்காட்டி நிலவியல் பாதை என்றால் அது வந்து அரசாங்க நிலம், கவர்மெண்ட் லேண்டாகவே நிலவியல் பாதையை கருத வேண்டும் அப்படிங்கிறதை சுட்டிக்காட்டி இந்த மனுதாரரின் மனுவை வந்து தள்ளுபடி செய்கிறாங்க. அதாவது இழப்பீடு கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இதுதான் இன்றைய தகவல். நன்றி, வணக்கம்.